உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, குன்ஃபுவாசல் மூவில பீஸ்டோட ரெண்டு பிளைண்ட் சிஷியர்களை படத்துல அறிமுகப்படுத்தும் போதே அவங்க கடல் வழியா சைனாக்குள்ள படகுல வர மாதிரியும், அப்படி வரும்போது கடல்ல இருக்கக்கூடிய சில சுறாக்கள் கிட்ட சண்டை போடுற மாதிரியான ஒரு இன்ட்ரோவை ஸ்டீவன் சாவ் யோசிச்சிருந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த சீனை எடுக்க முடியாம போயிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, படத்தோட மெயின் வில்லனா காட்டப்பட்ட பீஸ்ட் ரெண்டு சீன்ல தன்னோட காலை தலைக்கு மேல கொண்டு போய் தரையை அடிச்சு உடைக்கிற மாதிரியான சீன் பார்த்திருப்போம். பட் இன் ரியாலிட்டி அந்த ஆக்டர் அந்த சீன்ல நடிக்கும் போது தன்னோட காலை உண்மையிலே ஒன்றும் மேல கொண்டு போல, அதை ஃபேக்கா விஎஃப்எக்ஸ்ல அவரோட காலை உருவாக்கி அதை மாடிஃபை பண்ணி தான் இந்த சீனை பாசிபிள் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு தத்துரூமா இருந்துச்சுன்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேணாம், பட் இவ்வளோ தத்துரூமா கொண்டு வரதுக்காக விஎஃப்எக்ஸ் டீம் எடுத்துக்கிட்ட டைம் ரொம்ப ரொம்ப அதிகம். இதை விடவும் அதிகமான ஃப்ரேம் சுறாமீன் கிட்ட சண்டைப்படக்கூடிய சீன்ல இருக்குது. ஸோ அதுக்கு விஎஃப்எக்ஸ் பண்றதுக்கு நீங்க கொடுத்துருக்க டெட்லைன் எங்களுக்கு பத்தாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டைமும் கொஞ்சம் பணமும் கேட்டாங்க. அதுக்கு ஸ்டீவன் சாவ் ஒத்துக்கல. அதோட விளைவு ரெண்டு பேருக்குள்ளேயும் ஆர்குமெண்டா போய் ஒரு கட்டத்துக்கு மேல இந்த சீனே வேணா அவங்களோட இன்ட்ரோவை சிம்பிளா எடுத்து முடிச்சிடும் சொல்லி எடுத்துட்டாரு.